சர்ச்சில் பாஸ்டர். சர்ச் லார்ட் பீட்டர், எங்கே இருக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கிறேன் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்துட்டேன், சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கிறேன். ஓ ஓகே ஓகே, உங்களை போல பொறுப்பானால் ஒவ்வொரு சபையில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ பாஸ்டர், இதெல்லாம் நான் கற்றுக்காக தான் செய்கிறேன், இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே பீட்டர், நீங்கள் வேலையை பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு நான் கீழே வரேன். ஜான் பிரதர் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் வந்த உடனே நீங்கள் அவர் உள்ளே உட்காருவீங்க. ஓ அப்படியா பாஸ்டர், சரி பாஸ்டர். வெளியே கேட் சத்தம் கேக்குது, ஒருவேளை சான் பிரதர் வந்துட்டாரா? பிரதர் சொல்லுங்க, என்ன விஷயம் வந்தீங்க? ஐயா கொஞ்சம் பார்க்கணும் பிரதர். நீங்க வர்றது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வர்றது ஐயா கூட தெரியாது பிரதர், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இதே ஐயாவை பார்த்து மதிய கேட்கலாம். ஐயோ, ஜான் பிரதர் வேற வந்துட்டு இருக்கிறாரு, இவர் வந்துருக்கிறாரு. ரஜி பிரதர், நீங்க ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க, பாஸ்டர் பார்க்க ஒரு முக்கியமான பாஸ்டர் நீங்கள் வந்துக்கிறார். இல்லை பிரதர், நான் ரெண்டு வாரம் சர்ச்சு கூட வரல பிரதர், இப்படியே பாஸ்டர் பார்த்துட்டு தான் போகிறோம், எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ராஜு நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஐயா பார்க்க முடியாதுன்னு. பிரதர் நான் ரொம்ப தூரம் வந்திருக்கேன் பிரதர், நான் வெயிட் பண்ணி வேணா பார்க்குறேன், அப்புறமா ஐயா பார்த்து நான் என்ன பண்ணுறது, போக பண்ணுறேன். ராஜு போயிட்டு ஃபைல போகிறேன். கார் சத்தம் கேட்குது, ஜான் பிரதர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ பிரதர், வாங்க வாங்க வாங்க, இப்போ தான் சொல்லி தண்ணி வரீங்களா? அப்புறம் பீட்டர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, நாங்கள் எல்லாம் நல்லா வரோம். வாங்க வாங்க பிரதர், சூப்பர் ரெடி பண்ணுங்க. வாங்க வாங்க. அப்புறம் பீட்டர், செல்வம் எப்போ வருவார்? தெரியல ஜானு, வெயிட் பண்ணுங்க, வருவார். என்ன மரியாதை குறையுது, பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றேன். அப்போ நீங்கள் சொல்லுங்க, உன் ஐயான்னு சொல்லுங்கள், இந்த பாச சொல்லுங்கள், அதை விட்டுட்டு. ஓ ஓகே ஓகே, உங்கள் ஆஸ்திரேலியா எப்போ வருவார்? இதோ கீழே தான் வரேன். அப்புறம் சபல் அப்படி நடந்துட்டுருக்கு, ஆண்டு கிருபினால எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. என்னது, ஆண்டோட கிருபையா? ஐயோ அது மாத்திரம் இல்லை, நீங்கள் செய்கிற உதவி தான் சபையே பிரகாசமாக இருக்கு. அது பீட்டர், கொஞ்சம் பாஸ்டர் ஃபோன் பண்ணு. பாஸ்டர் இதோ ஐயா வந்துட்டார்ல, ஒரு நிமிஷம். ப்ளீஸ் ஹலோ பாஸ்டர் ஐயா. ஸ்தோத்திர ஐயா, வாங்க ஐயா, உட்காருங்க ஐயா. ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். என்ன ஐயா ரொம்ப லென்த்தாக போகுது? ஐயோ, உங்கள் சபை துணை போதகர் தான் உங்களை ஐயா பாஸ்டர் அப்படின்னு சொல்ல சொன்னார். இல்லை பாஸ்டர், உங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, அப்படி சொல்ல வேணான்னு சொல்லி நான் தான் சொன்னேன். சரி சரி, அப்புறம் பிரதர் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு என்ன பாஸ்டர், என் பலத்தில், என் உழைப்பில், என் ஞானத்தில் நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு குறையும் இல்லாமல் இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டோட கிருபையினால் நல்லா இருக்கிறேன். பிற ராஜு, ஏன் நீங்கள் கீழே உட்காந்துட்ருக்கிறீங்க? பீட்டர் அவருக்கு ஒரு சேர் போடுங்களேன். பிற ராஜு வாங்க உட்காருங்க, உட்காருங்க பிரதர். ராஜு பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் பிரதர், என்னாச்சு உங்களுக்கு? நானே கேட்கணும்னு தான் நினச்சேன், ரெண்டு வாரமாக நீங்கள் சர்ச்சுக்கே வரலையே. ஐயா திடீர்னு எனக்கு வேலை போச்சு ஐயா, வீட்டிலேயே காசு கிடையாது, நான் என்ன பண்ண சொல்லிட்டு அலம்போதிருக்கேன், அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ண தெரியல ஐயா. ஓ அப்படிங்களா, நாம் ஜெபம் பண்ணுவோம், கத்தர் ஏதாவது வழியை தரப்ப.
தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்குறேன், ஏதாவது வேலை இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்க, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். அப்புறம் ஜான், நீங்களும் ஏன் சபைக்கு ரெண்டு வாரமாக வரல? பாஸ்டர், உங்களுக்கும் தெரியுமே நான் ரொம்ப பிஸி, எனக்கு டைம் இருந்தால் நான் சர்ச்சுக்கு வந்துருக்க மாட்டேன்னா. போன வாரம் கூட வரணும்னு யோசித்தேன் பாஸ்டர், ஆனால் டயர்டாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு இல்லையா, சண்டே சர்ச்சுக்கு வர முடியாதப்போ அந்த மெசேஜெல்லாம் கேட்டேன். நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கே நேரம் இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் பேசுகிறது. பீட்டர் கவனிச்சிங்களா, இவருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆலயத்துக்கு வர முடியும். ஆனால் இவருக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் சர்ச்சுக்கு வர முடியும் மனசு. பாஸ்டர் என்ன பேசுகிறீங்க, என்ன போய் இந்த ராஜோட கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க? இந்த சபைக்கு நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், இந்த சபை இன்றைக்கி இவ்வளோ வசதியோடு இருக்குன்னா அது நான் கொடுத்தது. உங்களுக்கு இவ்வளோ செஞ்ச என்ன இவரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்க? இவரோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஸ்டேட்டஸ், இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்தது யார், பணமா? இல்லை, தேவன் கொடுத்தார். அப்போ நீங்கள் சபைக்கு செய்த பொருள் எல்லாம் உங்கள் ஸ்டேட்டஸ்க்காக தான் கொடுத்துருக்கீங்க, ஆண்டவருக்காக கொடுக்கல. டீட்டர், இந்த பொருள் எல்லாம் ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தால் இருக்கட்டும், இல்லைன்னா அவர் அதை எடுத்துக்கிறதுனா எடுத்துட்டு போ. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுங்களா? நாளைக்கு என்னோட பிறந்த நாள், சர்ச்ல இருக்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன் நான். ஆனா நீங்க என்னன்னா நான் கொடுத்ததெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்றீங்க. பீட்டர், லைப்ரரி. யாக்கோபு ரெண்டாவது அதிகாரம் 1-4 வாசிங்க. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத பண்டையிலே உட்காரு என்று நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடு நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள் அல்லவா? ஜான், பீட்டர், இந்த வசனத்தை உங்களுக்கு புரிஞ்சு சார்? புரிஞ்சு சார். பீட்டர், நான் ராஜு உள்ள கேட்டுக்குள்ளே வரும்போது நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவரை கேவலமாக பேசுனதை நான் கேட்டேன். சொல்லுங்க, என்ன என்ன விஷயம் வந்து? ராஜு, ராஜு வந்து சொல்றது பாக்கும் 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 சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவர் எந்த அளவுக்கு தரக்குறோம் நடத்திருக்கிறது நான் பார்த்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ராஜா வந்ததுப்போ நீங்க விரட்டினதையும் அப்புறம் அதே சமயத்துல ஜான் வந்தப்போ நீங்க ஓடி போய் அழைச்சதையும் நினைச்சு பாருங்க, இதுல உங்களுக்கு வித்தியாசம் புரியலையா? கர்த்தர் வந்து ஏழை பணக்காரன்ற வித்தியாசத்தை பார்க்குறது நாம தான் பார்க்குறோம். நாம் நிர்மலம் ஆகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த உலகத்தில் நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, உலகத்துக்கு போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. அப்போ எதுக்கு இந்த வித்தியாசம், பணக்காரன் ஏழைன்ற வித்தியாசத்தை நாம் பார்க்கணும்? கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு அவர் நன்றி செலுத்தி காலமெல்லாம் அவருக்காக நாம் வாழ்வோம். என்னை மன்னிச்சு. பாஸ்டர், என்னையும் மன்னிச்சிருங்க. ராஜு, என்னை மன்னிச்சிருங்க.
ராஜு, இந்த பணத்தை நான் நாளைக்கு லஞ்ச் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தேன். சரி, ஆனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன இம்மிடியட்டாக என்ன நீட் இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது என்னோட விசிட்டிங் கார்டு. மண்டே என்ன ஆஃபீஸில் வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் போட்டு தரேன். ரொம்ப நன்றி. என் விருதெல்லாம் கஷ்டத்தை போட்டுருவேன். ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு சொல்லாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர், நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு லஞ்சுக்கு தேவையான காசை நான் அனுப்பிடுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு பணக்காரனாக தான் இந்த சபைக்கு வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு நடந்த இந்த சம்பவம் என் மனசை மாற்றிருக்கு. நாளிலேருந்து ஒரு உண்மையான விசுவாசியாக நான் சர்ச்சுக்கு வரேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். எனக்கு நன்றி சொல்லாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி.